ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வினாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை கிருபையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி மகிமையின் மேல் மகிமை அடைய உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போசல் நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் உங்களுக்காக நான் அவைகளை வாசிக்கிறேன் நஸ்ரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் பிள்ளைகளே வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய இரண்டு சாரம்சங்கள் கொண்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று நன்மை செய்கிறவர் இரண்டாவதாக குணமாக்குகிறவர் ஆ பிரியமானவர்களே இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பொழுது மக்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருந்த சகல பிணிகளையும் வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் உயிருள்ளவராகவே இருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமில வாழ்ந்தபோது செய்த அதே அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவராக பூமியில் வாழ்ந்து அவர் வழி அருகே நடந்து போய் மக்கள் இருக்கு இடம் தேடி ஜனங்கள் இருக்கு இடம் தேடி அவரே கடந்து போய் மக்களை தொட்டு குணமாக்கினார் ரித்தார் அவரால் குணமாக்கப்படாத ஒன்றும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை குறிப்பிடப்படவும் பிரிய மாணவர்களே அப்படி என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து சகல நோய்களையும் நீக்கினார் நீங்க வேதத்தில் படித்து பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் சுற்றித் திரிந்து பட்டணங்கள் தோறும் சுற்றித் திரிந்து ஜப ஆலைகள் தோறும் தேவடைய வார்த்தையை பிரசங்கித்து மக்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் அவர்களை சுகமாக்கினார் என்று என் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே ஆம் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை குணமாக்க வந்திருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார் உங்கள் அருகே வந்திருக்கிறார் நீங்கள் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறீங்க உங்களை விடும்படியாக இயேசு இறங்கி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது ஒரு மனிதனுக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார் அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த மனிதன் எப்படி இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவின் சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட பகுதி மார்க்கு எழுந்த சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினாறாம் வசத்திலிருந்து வாசிக்கிறேன் பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயவின் மகனாகிய பர்திமே என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் நசுராகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன் கொள் உன்னை அழைக்கிறார் என்றார்கள் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசு இடத்தில் வந்தான் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன் அண்டவரு நான் பார்வையடைய வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு குருடனை குறித்ததான சம்பவம் இங்கு சொல்லப்படுகிறது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் குருடன் பிச்சைக்காரன் வீடில்லாதவன் இருக்கும் இடமில்லாதவன் சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் தீட்டுள்ளவன் என்று கருதப்பட்டவன் அந்த குருடன் தன் தாயின் வயிற்றில் பிறந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து அவனை அழைக்கும் நாள் வரைக்கும் எரிகோவில் அவன் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த கடைசி நாள் வரைக்கும் அவன் குருடனாகவே இருந்தான் அவன் குருடன் என்கிறதை அடையாளப்படுத்த அவனுக்கு ஒரு போர்வையானது கொடுக்கப்பட்டிருந்தது இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு மனிதனுக்கு வியாதியோ அல்லது அவயங்கள் ஏதாகிலும் குறைபாடு உண்டானால் அவர்களை அடையாளப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு ஒரு போர்வையானது கொடுக்கப்படும் போர்வை கொடுக்கும்போது அந்த போர்வையை தான் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுது பார்க்கிற மற்றவர்கள் அந்த போர்வையை போர்த்து கொண்டிருக்கிறவர் தீட்டுள்ளவர் சமூகத்தினால் தள்ளப்பட்டவர் உதாசீனப்படுத்தப்பட்டவர் என்று சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் அவர்களை மதிக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த குடநாகிய பற்றிமேயோ வழியில் அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் ஏசு கிறிஸ்து வருகிற செய்தி இவன் காதுகள் கேட்ட பொழுது ஏசு கிறிஸ்து அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறார் மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறார் வியாதியஸ்தருக்கு சுகத்தை கொடுக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் அதிசயங்களை செய்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இயேசு செய்கிறார் என்கிறதான இந்த செய்திகள் இந்த குடனுடைய காதுகளில் கேட்கப்பட்டது உடனே இவனுக்குள்ளாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் இதுவரைக்கும் தாயின் வயிற்றில் பிறந்த நாளிலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை பார்க்கிற அநேகர் என்னை பார்த்து குருடன் என்று சொல்லுகிறார்கள் பிச்சைக்காரன் என்று சொல்லுகிறார்கள் தள்ளப்பட்டவன் என்று சொல்லுகிறார்கள் புறக்கணிக்கப்பட்டவன் சொல்லுகிறார்கள் ஒதுக்கப்பட்டவன் சொல்லுகிறார்கள் இவனை கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஆகவே என் நிலைமை மாற வேண்டும் பார்வை அடைய வேண்டும் இயேசு வருகிறார் இயேசுவிடம் நான் கடந்து போனால் நிச்சயம் இயேசு என்னையும் குணமாக்குவார் எனக்கு பார்வை கொடுப்பார் என்று சொல்லி அவனுக்குள் ஒரு நம்பிக்கையை அவன் உருவாக்கி கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான் ஆனால் இயேசுவை சுற்றி நிறந்தவர்களோ அவனை அதட்டினார்கள் ஆனால் அவன் கூப்பிட்ட அவன் அழைத்த அந்த சத்தம் இயேசுவின் காதுகளில் போய் துணித்தது இயேசு உடனே அவனை தம்மிடத்தில் வரச் சொல்கிறார் அவன் வருகிறான் அந்த குழனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்கிறான் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பார்வை கொடுத்தார் அவனுடைய அடையாளத்தை இயேசு மாற்றினார் அந்த கூட அடையாளத்தை இயேசு மாற்றி அவனை அற்புதமாக நிறுத்தினார் அடையாளம் அற்புதமாய் மாறினது பிரியமானவர்களே இந்த செய்தி நீங்கள் எந்த சூழ்நிலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க எனக்கு தெரியாது தள்ளப்பட்ட நிலைமையில் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் வியாதி நிலைமையில் மரண படுக்க நிலைமையில் தடுமாற்றம் என்கிற நிலைமையில் ஏமாற்றம் என்கிற நிலைமையில் வறுமை என்கிற நிலையில் தரித்திரம் என்கிற நிலையில் சாபம் என்கிற நிலையில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இதுதான் என் அடையாளம் நான் ஒரு தோல்வி நான் ஒன்றுக்கும் உதவாதவன் நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு பெண்மணி இந்த பூமியில் நான் ஏன் வாழ வேண்டும் ஏன்னா பிறந்தனோ என்று சொல்லி உங்கள் பிறப்பை குறித்து நீங்கள் அவதூறாய் கொண்டிருக்கலாம் நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் இயேசு நீங்கள் சாதாரணமாக இந்த பூமியில் பிறக்கல தேவன் இந்த பூமியில் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணியிருக்கிறார் ஆகவே தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த பூமியில் தற்செயலாய் பிறக்கவில்லை தேவனுடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுவதற்காக பிறந்திருக்கிறீர்கள் அடையாளம் அற்புதமாய் மாறினது உங்கள் அடையாளத்தையும் அற்புதமாய் மாற்ற ஏசு விரும்புகிறார் அனைவரை பார்த்து உங்களை தீட்டு என்று சொல்லலாம் உங்களை புறக்கணித்து தள்ளலாம் உங்கள் சரித்தில் இருக்கிற வியாதி நிமித்தமாக உங்களை அடையாளப்படுத்தலாம் உங்களை தும்பப்படுத்தலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்கை செய்யவும் உங்களுக்கு நன்மை செய்யவும் குணமாகக்கும் ஏசு வந்திருக்கிறார் உங்களுக்காக நான் செவிக்கிறேன் வல்லம்பிள்ள தேவனை கர்த்தாவே இந்த செய்தி இந்த மக்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன் அன்றுபிற இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில் கிரியேட் செய்யட்டும் எப்படி அந்த குடநாகி பக்திமேவிக்கு அற்புதம் செய்து அவனுடைய அடையாளத்தை அற்புதமாய் மாற்றினது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்னையுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அடையாளங்களை மாற்றுங்க பயம் என்கிற அடையாளங்களை மாற்றுங்க அவிசுவாசம் என்கிற அடையாளங்களை மாற்றி முறை இவங்களுக்கு தைரியத்தினால் நிரப்புங்க விஸ்வாசத்தினால் நிரப்புங்க அன்பினால் நிரப்புங்க அண்டு புற யாரெல்லாம் எந்த நிலைமையில் வியாதிகளை இந்த நிகழ்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க இப்பொழுதே பறிப்படும் சுகம் உண்டாவதாக சுகத்தை நான் பேசுகிறேன் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அற்புற சுகத்தை எல்லா துதிகன மகி ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவேன் ஆமே